மைண்ட் கம்யூனிட்டி பீப்பிள் வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க. எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் கைட்லைன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரீ எக்ஸாமினேஷன்ஸ் போன செமஸ்டர்ல எழுதின பசங்களுக்கு இந்த செமஸ்டர்ல ரீ எக்ஸாம் எழுதுற விருப்பம் இருந்துன்னா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமும், அட் த சேம் டைம் ஏப்ரல் மே அதாவது ஈவன் செமஸ்டர் எழுதுற பசங்க எல்லாத்துக்குமே இந்த கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டைம் ரொம்பவும் புதுமையாக இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தோம்னா, எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு அந்த விஷயத்த மறுபடியும் போஸ்டரில் அனுப்பி ஸ்பீட் போஸ்ட்டில் போய் சேர்ந்து அவங்க அதை ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்து நாம் அப்லோட் பண்ண விஷயமும் நாம் எழுதி அனுப்பின விஷயமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் தான் பேப்பரை திருத்தவே ஆரம்பிப்பாங்க. ஏன் ஊர் காலேஜ் பக்கம் தான் இருக்குன்னா கொண்டு போய் பேப்பரை கொடுக்கலான்னு போனோம்னா அங்கேயும் ப்ராப்ளம்லாம் மாட்டிப்போம். ஸோ வந்து யாராக இருந்தாலுமே ஸ்பீட் போஸ்டர் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கைட்லைன்ஸை ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஈவன் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக அமையும். ஃபுல்லாக கிளியராக எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம், என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப முக்கியமான விஷயம், பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. போஸ்டர் கவர்லாம் வாங்கணும், அந்த போஸ்டர் கவரில் மேலே இதெல்லாம் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 பேஜ் மட்டும்தான் நம்ம வந்து எழுதணும், 15 ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த இப்போ பேசினா மட்டும்தான் வர திங்கக்கிழமை எக்ஸாம் எழுதுகிற பசங்களாக இருக்கட்டும், இன்னுமே 1-2 வாரத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்களா இருந்தாலும் இந்த விஷயம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு பெரிய டவுட் எனக்கு இருக்குது, எப்படி இந்த விஷயத்த வந்து லாக்டவுனில் இருக்கிறவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒருவேளை எல்லாம் க்ளோஸ் இருந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான தளர்வுகள் கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பாக அதை பற்றி கடைசியாக பேசுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் அவங்களே ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, ஸோ தெளிவாக பார்த்தலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்து எலிஜிபிலிட்டி அண்ட் டைம் டேபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாம அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதை எங்கே பார்க்கலன்னா வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டி அட்வைசரை கேட்கலாம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் போய் பார்த்துக்கிட்டு நமக்கு டைம் டேபிளில் என்ன எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ப்ரொசீடிங்கில் செகண்டாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த இடம் தான், ஸ்டேஷ்னரி ஐட்டம். எப்பவும் போல நம்ம யூஸ் பண்ற பென் அண்ட் பேப்பர் பென்சில் அண்ட் கால்குலேட்டர்ஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸை வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அடிஷனலா பிரிண்டட் விஷயங்கள் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா அனெக்சர் 1 அனெக்சர் 2 அப்படிங்கிற ரெண்டு விஷயம். அது என்ன அனெக்சர் 1 அனெக்சர் 2னா, அனெக்சர் 1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பரா இருக்கு. ஸோ இந்த ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாம இந்த பேப்பரை ஃபர்ஸ்ட் கவர் பேப்பரா வைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பராக இந்த அனெக்சரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் எழுதுகிற 15 ஆன்சர் ஷீட்டை வைக்கணும். வச்சுட்டு இது எல்லாத்தையுமே பின் பண்ணி அனுப்பக்கூடாது, ஒரு ஹோல் போட்டு நூல் போட்டு கட்டி தான் கொடுத்து அனுப்பணும். நம்ம எப்படி த்ரெட்டு போட்டு கட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட்டி அனுப்பணும். ரொம்ப முக்கியமானது இந்த அனெக்சரை எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அனெக்சரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கிளாத்துடு லைன் கவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கிளாத்துடு லைன் கவர்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் போஸ்ட் போடுறதுக்கு அந்த ஒரு கவர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கிளாத்துடு லைன் கவரில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன விஷயத்தை எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு பண்ணிட வேணாம். அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். பிகாஸ் எந்த ஒரு விஷயம் தப்பாக பண்ணாலுமே அந்த ஒரு விஷயம் நம்ம பேப்பரை திருத்ததுக்கான சான்ஸை கம்மி பண்ணும். ஒருவேளை இவங்க பேப்பரை திருத்த வேணாம், அவங்க சொன்ன மாதிரி அனுப்பல அப்படிங்கிற மாதிரி COE-ல இருந்து நினைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ வந்து என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்களோ அதை ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் கிளாத் லைன் கவர் அப்படிங்கிற விஷயத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷனலாக நம்ம எழுதுறதுக்கு தேவை இல்லாத விஷயங்களில் இது ரெண்டு, ப்ளூ அண்ட் பிளாக் பென் யூஸ் பண்ணி தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எந்த விஷயம் இருக்கூடாது, அதை வந்து டைப் பண்ணி அனுப்புறேன் இல்லாட்டி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறேன் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்குள்ளே வருது. தென் இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது கூகுள் கிளாஸ் ரூமில் இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் நடக்கலாம், இல்லைனா ஜிமெயிலில் அனுப்பலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பிரின்சிபல் தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமிங் 3 hours நடக்கிற எக்ஸாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவும் போல கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும், பேட்டர்ன்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 hours வந்து நம்ம 100 marks எழுதுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 1 marks இருந்தால் 1 marks, 2 marks 2 marks, அதே மாதிரி 16 marks 16 marks. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த பேட்டர்ன் இருக்கும். அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, அதனால அப்படி சொல்கிறேன். ஸோ என்னென்ன பேட்டர்ன் இருந்தோ அதே பேட்டர்ன் தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் 9 to 9:30 எந்த டைமில் வேணால் வரும். ஸோ வந்து 9:30 அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:30 இருந்து +3 hours, ஸோ 12:30 எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் போன வருஷம் நம்ம என்னென்னலாம் யூடி அதுக்கப்புறம் நான் அசைன்மெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அப்லோடு பண்ணமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இதுக்கு நடுவில் எழுதுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஒவ்வொரு பேஜ்லையுமே டாப்ல என்னென்ன விஷயம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சப்ஜெக்டோட கோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் சப்ஜெக்ட் கோடுக்கு அப்புறம் சப்ஜெக்டோட நேம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஒவ்வொரு பேஜ்லையும் டாப்ல இருக்கணும். அண்ட் தென் அந்த பேஜோட எண்டில் அதாவது கீழே பாட்டம்ல என்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா டேட் இருக்கணும், அதாவது எந்த டேட்ல எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கிற விஷயம். அண்ட் தென் அதுக்கப்புறம் செகண்டா என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் இருக்கணும். அந்த பேஜ் நம்பர் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னா ஒருவேளை நான் 10 பேஜ் எழுதியிருக்கேன்னு வைங்களேன், ஸோ வந்து இது ஃபர்ஸ்ட் பேஜ்னா 1x10 இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். செகண்ட் பேஜ்ல நான் வந்து எழுதுறேன்னா செகண்ட் பேஜுக்கு பேஜ் நம்பர் போடும்போது 2x10 இருக்கணும். ஸோ டோட்டல் பேஜஸ் வந்து அந்த ஸ்லாஷ்க்கு கீழேயும் கரண்ட் பேஜ் நம்பர் வந்து 10 என்ன பேஜ் இருக்கோ அந்த பேஜ் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 10th பேஜ்னா 10x10 இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த இதில் இருக்கணும். அதுக்கு கீழே தேர்டாக உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ வந்து பாட்டம் ஆஃப் த பேஜில் டேட் இருக்கணும், அண்ட் தென் அந்த பேஜ் நம்பர் இருக்கணும், அந்த அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ பேஜ் எழுதுறீங்களோ அது எல்லா பேஜுக்கும் நீங்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருக்கணும். இதுக்கு நடுவில் தான் நீங்கள் ஆன்சரை எழுதியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே 15 ஷீட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், 30 பக்கம் தான் எழுதணும். அதுக்கு என்ன நான் சொல்லிடுறேன் பாருங்கள், இது வந்து ஒரு பக்கம் சரிங்களா, இது இன்னொரு பக்கம், இது வந்து ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஸோ வந்து இதுதான், ஸோ 30 பக்கம் தான் எழுதணும், 15 பேப்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே A4 ஷீட் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ A4 ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும், வேறு எந்த பேப்பரும் எழுதக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து 15 ஷீட் எழுதிட்டு அந்த 15 ஷீட்டுக்கு மேலே கவர் ஷீட்டை Annexure 1 அப்படிங்கிற விஷயத்தை வைக்க சொல்லியிருக்காங்க. Annexure 1 நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அந்த Annexure 1 அப்படிங்கிறது உங்கள் காலேஜில் அந்த கைட்லைன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கணும், அதான் கவர் பேஜாக இருக்கணும். கவர் பேஜ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10 பேஜை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த Annexure அப்படிங்கிற இதை வச்சுட்டு அந்த பிரிண்ட் அவுட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணி த்ரெட்டில் வந்து நல்லா நாட் பண்ணி அதை நீங்கள் அப்படியே அந்த கிளாத் லைன் கவருக்குள்ளே வைக்கணும் சரிங்களா. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த கிளாத் கவர் லைனுக்கு மேலே கவர் பேஜுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அது Annexure 2. அந்த Annexure 2 அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த Annexure 1 நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க டீடைல்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணணும், அதாவது அந்த கவர் பேஜில். அதையும் வெறுமனா நீங்கள் கொடுத்துடக்கூடாது. பேசிக் டீடைல்ஸ், ரெஜிஸ்டர் நம்பரு, அண்ட் தென் கோர்ஸ் கோடு, டேட்டு, அண்ட் தென் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். கீழே ஃபார் ஒன்லி ஆஃபீஸ் யூஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தொட்டவே கூடாது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே இருக்க பார்ட்டு மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், கீழே தொடவே கூடாது சரிங்களா. அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறதுலையும் இன்னொரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் காலை செஷனில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து 9:30 to 12:30. ஒருவேளை ஆஃப்டர்நூன் செஷன் எழுதுறீங்கன்னா 2:00 to 2:30 கொஸ்டின் பேப்பர் சர்க்குலேட் ஆகும், 2:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 5:30 எக்ஸாம் முடிஞ்சிடும் சரிங்களா. இதுதான் வந்து டைமிங். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அது நீங்கள் காலையில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் போய் போஸ்ட்டு போட்டணும், ஸ்பீட் போஸ்ட்டு சரிங்களா. அட் த சேம் டைம் நீங்கள் ஒருவேளை மத்தியானம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர்நூன் செஷனில், ஸோ அதை நீங்கள் அடுத்த நாள் காலையிலுக்குள்ள நீங்கள் வந்து போஸ்ட் போட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா போஸ்ட் டிஸ்பேட்ச் ஆகிற டைம் தான் இது. ஸோ இந்த டைமில் நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர்ற டேட் அப்படிங்கிறத அவங்க அங்கே மென்ஷன் பண்ணல, இந்த டேட்டில் நீங்கள் எனக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஒவ்வொரு ஸ்பீட் போஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அந்த பிரச்சனை இருக்கனால அந்த விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணலை, அது ஏன் தெரியல. பட் நீங்கள் அன்னத்தன்னைக்கு டிஸ்பேச் பண்ணியே ஆகணும். காலையில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது வந்து அன்னைக்கு மத்தியானமே நீங்கள் அதை ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டு இருக்கணும், ஸ்பீட் போஸ்ட்ல போட்டிருக்கணும். ஒருவேளை மத்தியானம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதை நீங்கள் அடுத்த நாள் காலைக்குள்ளே ஸ்பீட் போஸ்ட்ல போட்டிருக்கணும். வெள்ளிக்கிழமை எக்ஸாம் எழுதுறீங்க, சனி ஞாயிறு லீவாக இருந்தால் திங்கக்கிழமை காலையில் போய் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அனுப்ப மறந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஆன்சர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நீங்கள் ஒருவேளை 2 டைம் அனுப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். உங்களுக்கு எக்ஸாம் ஷீட்டை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் அதில் வந்து உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒருவேளை நீங்கள் 2 டைம் தெரியாமல் போயிடுச்சோ இல்லையோன்னு நினச்சி 2 டைம் அனுப்பிட்டீங்கனாலும் ப்ராப்ளம்.
ஒருவேளை நான் காலேஜ் பக்கம் தான் என் வீடு இருக்கு, நான் ஏன் ஸ்பீட் போஸ்ட் பண்ணணும், பக்கத்துலேயே வீடு இருக்கும் ஒரு சில பேத்துக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் ஸ்பீட் போஸ்ட் போட்டு தான் ஆகணும், காலேஜுக்கு போய் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ மோர் ஓவர் நிறையா டீட்டெயில்ஸை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் கைட்லைன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் சம்மரைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணால், ஸ்டெப் ஒன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிவிட்டு டைம் டேபிள்லாம் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு என்னென்ன டேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் இல்லாட்டி மெயிலில் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வரும். நீங்கள் மீட்டில் ஜாயின் ஆகிக்கணும், கேமரா ஓப்பனில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. மோர் ஓவர் ஓப்பனில் இருக்கணும், மீட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும். எக்ஸாம்ஸ் எழுதும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், பிரிண்டட் அனெக்ஷன்ஸ் ரெண்டு இருக்குது, அது ரெண்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் பண்ணுறத கவர் பேஜாக வச்சுக்கணும், நீங்கள் ஏ4 ஷீட்டில் மட்டும்தான் எழுதணும். எழுதும்போது டாப் ஆஃப் த பேஜில் நாலு விஷயங்கள் இருக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், நேம் இருக்கணும், கோர்ஸ் கோட் இருக்கணும், அண்ட் தென் கோர்ஸ் நேம் இருக்கணும். பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து பேஜ் நம்பர் இருக்கணும், அண்ட் தென் டேட் இருக்கும், டேட் இருக்கணும், பேஜ் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். இது ஒவ்வொரு பேஜுக்கும் ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேஜ் எழுதணும்னு பார்த்தோம்னா வெறும் 30 பேஜ் தான் எழுதணும், 15 ஷீட் தான் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே ஏ4 ஷீட்டாக இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மேலே கவர் பேஜ் அனெக்சரில் ஃபஸ்ட்டு பாகத்தை ஃபில் பண்ணி ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படிங்கிற விஷயத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதான் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை த்ரெட்டில் ஒரு கட்டு கட்டி அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி PDF-ஆக மாற்றி அண்ட் தென் PDF பண்ணும்போது register number hyphen course code .PDF இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், தெரியுதுங்களா? என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 111 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா 111/ என்னோட கோர்ஸ் கோடு .PDF அப்படிங்கிற டாக்குமெண்ட்டாக PDF டாக்குமெண்ட்டாக மாற்றி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். PDF ஃபைலாக மாற்றி நீங்கள் அப்லோடு பண்ணணும் அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் ரூம்ஸில். ஒரு மணி நேரத்துக்குள்ள பண்ணணும், அதையும் மறந்துடாதீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்பீட் போஸ்டில் கிளாத்து லைன் கவர் அப்படிங்கிற ஒரு கவரை வாங்கி அந்த கவருக்குள்ளே அந்த ஆன்சர் ஷீட்டை போட்டு, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி ஆன்சர் ஷீட் ரொம்ப முக்கியம். 5 எக்ஸாம் எழுதுனா 5 டைம் நான் ஸ்பீட் போஸ்ட் போடணும், எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ தனித்தனியாக நீங்கள் அதில் போட்டு அதுக்கு மேலே அந்த செகண்ட் அனெக்சரில் பேஸ்ட் பண்ணி அந்த செகண்ட் அனெக்சரில் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் அன்னைக்கு காலையில் எழுதுறது மத்தியானத்துக்குள்ள பண்ணணும், மத்தியானம் எழுதுறது அடுத்த நாள் காலையில்குள்ள பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் காய்ஸ், இந்த ரொம்ப ரொம்ப கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த கைட்லைன்ஸாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் எல்லோரும் எக்ஸாம்க்கு படித்து தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம், பிகாஸ் யூ ஹேவ் லாட் மோர் டைம், ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா, நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அதை பின் பண்ணி போடுங்க, நான் கண்டிப்பாக அதை வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் போடுறத நாங்கள் வந்து ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்த நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதை வந்து சேட்டில் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணிடுவேன். ஸோ மற்றவங்க வந்து பார்க்கட்டும். கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதை தப்பாக சொல்லியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதையும் கரெக்ஷன் பண்ணி போட்டுறேன், சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் சைன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கைட்லைன்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டும். நிறையா பேத்துக்கு நிறையா விஷயம் தெரியல, ஸ்பீட் போஸ்ட் போடணுமா இல்லை அது சும்மா சொல்கிறாங்களா, போன எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கட்டும். கண்டிப்பாக இன்னுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற வரைக்கும் சைனிங் ஆஃப் DP. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, பாய்.